வாட்ஸ்அப்பில் இப்போ பொருளும் வாங்கலாமாமே அமேசான் மாதிரி, கரெக்டாக ஜெய்? பிரேசிலில் அதானே. ஒன்று ஆப்பிளில், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு, இல்லைனா வேறு ஊரில், கடைசியாக தான் இந்தியாவுக்கு. ஸோ இந்தியாவில் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கிறவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன்னு சொல்ல வராங்க ஆப்பிள் யூசர்ஸ். ஸோ வந்து உங்களுக்கே தெரியும், வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்னு யாராவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க, என்ன பொருளோ அது நீங்கள் கேட்டலாக் மாதிரி வச்சுக்கலாம். அதை போய் நான் +1 +1 கொடுத்தா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை ஆட் டு கார்ட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புற வரைக்கும் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்துப்பீங்க, ஓகே அவனுக்கு இதெல்லாம் தேவையான்னு. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பே இப்போ ஜிபே மாதிரி வாட்ஸ்அப் பேவும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அது நீங்கள் தனியாக பேசிக்கணும். வாட்ஸ்அப் பே யூஸ் பண்ணுறாங்களா ஜிபே மாதிரி? ஃபேஸ்புக்கு கூகுளே நம்பர், ஃபேஸ்புக் நம்பர் என்ன உனக்கு? ஸோ அப்படி போயிட்டுருக்கு. இப்போ பிரேசிலில் என்ன பண்ண வந்திருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்லாகில் ஆட் பண்ணிவிட்டு வெறும் ஆட் டு கார்ட் ஆப்ஷன் மட்டுமே இருக்கிற இடத்துல இப்போ நேராக நீங்கள் பையங்கிற ஆப்ஷன் இப்போ வந்திருக்கு போல். ஸோ நீங்கள் நேராக வாங்கிடலாம். அப்படி காசு கட்டினா முடிஞ்சு போச்சு, நீ வீட்டுக்கு வந்து சாம் பொருள் அமைச்சு தான் ஆகணும். கிரெடிட் கார்டு போட்டு விட்டு பாஸ்வேர்டு போட்டு விட்டா அது தட்டினா வாங்கிடலாம். ஆனால் அந்த பக்கம் நம்ம நம்பணும் கரெக்டாக. ஸோ இப்போ நாங்கள் மெரிச்சு விட்றோம்னு வச்சுக்கோங்களேன், மேடாமிக்கு டிஷர்ட்லாம் விட்றோம்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களை வீட்டுக்கு டிஷர்ட் அனுப்பிச்சிடும். அதுக்காக தான் நியூஸை சொல்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எல்லா ஆப்பும் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் வந்து ட்விட்டராக மாறுறான், யூடியூப் வந்து டிக்டாக்காக மாறுறான், இப்போ டிக்டாக்கு யூடியூப்பாக மாறுறேங்கிறான், வாட்ஸ்அப் நான் மெசேஜ் கேப்பேன் என்ன பண்ணுறது, நான் இப்போ ஒரு ஷாப்பிங் ஆப்பாக மாறுறேன் அப்படிங்கிறேன். நம்ம என்னவா மாறலாம் ஜி? நான் டெக் சேனலாக மாறலையா?